ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வியூவர்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, 14 வருட அனுபவம் பர்சனலாவே பதறது அருந்ததி அகிலா பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். சன் டிவியில் ஒளிபரப்பான தென்றல், திருமதி செல்வம், கோலங்கள், ரோஜா, அஞ்சலி, இளவரசி, அபூர்வ ராகங்கள், கல்யாண பரிசு போன்ற பல சீரியல்களில் நடித்து பிரபலமானவர் அகிலா. சன் டிவி, ஜெயா டிவி, விஜய் டிவி, ஜி தமிழ் தொலைக்காட்சிகளில் 40 மேற்பட்ட சீரியல்களில் நடித்திருக்கிறார். 2 வருடங்களுக்கு முன்பு சீரியல் இயக்குனர் பிரதாப் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். தற்போது ஜி தமிழில் ஒளிபரப்பாகி வரும் முள்ளும் மலரும் சீரியலில் ஹீரோயினியாக நடித்து வருகிறார். இனி திங்கள் முதல் சனி வரை இரவு 10 ஒளிபரப்பாக இருக்கும் அருந்ததி சீரியலிலும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் அகிலா. அவரிடம் பேசினோம். ஜி தமிழ் முள்ளு மலரும் சீரியலில் ஹீரோயினியாக நடித்துக் கொண்டிருக்கும் வேளையில் எனக்கு அருந்ததி வாய்ப்பு வந்தது. பேய் கதை என்பதால் எனக்கு விருப்பம் அதிகமாகவே இருந்தது. சீரியலின் இயக்குனர் ஜீவா, பேய் வீட்டின் முக்கிய ஆளாக நான் இருக்கிறேன். வரும் திங்கட்கிழமை முதல் இரவு 10 ஒளிபரப்பாகிறது. கடவுள் பக்தி கொண்ட ஒரு பெண்ணுக்கு தீய சக்தி கொடுக்கும் பிரச்சனைகள் தான் கதை. இதில் திகில், காதல், உறவுகள் என பல விஷயங்கள் அடங்கியிருக்கு. கேரளாவை சேர்ந்த ஒரு புதுமுக நடிகை அறிமுகமாகிறார் என்றவரிடம், ஒரு கதை இப்படி இருந்தால்தான் நடிப்பேன் என்று ஏதேனும் வரைமுறைகள் வைத்திருக்கிறீர்களா என கேட்டதற்கு, கண்டிப்பாக கதையில் எனக்கான முக்கியத்துவம் பார்ப்பேன். மற்றபடி மக்கள் விரும்பும் கதைகளில் நடிப்பதுதான் என் விருப்பம். அதையும் மீறி சீரியலில் எனக்கு கொடுக்கப்படும் கேரக்டர் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் என்னால் முடிந்த அளவுக்கு என் நடிப்பு திறமையை காட்ட நினைப்பேன் என்கிறார். சினிமாவில் ஏன் உங்களை பார்க்க முடியவில்லை என கேட்டதற்கு, என் முதல் படம் சிம்பு ஜோதிகா நடித்த சரவணா, பிறகு பொல்லாதவன், பிள்ளையார் தெரு கடைசி வீடு, அரசாங்கம், திருவன் அண்ணாமலை, அரண்மனை போன்ற பல படங்களில் நடித்திருக்கிறேன். நிறைய சீரியல்களில் கமிட் ஆனதால் தொடர்ந்து சினிமாவில் நடிக்க முடியவில்லை. நேரம் கிடைக்கும் போதும், நல்ல கேரக்டர்கள் அமையும் போதும் கண்டிப்பாக சினிமாவிலும் நடிப்பேன். புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஐடியா செல்லர் தயாரிப்பு நிறுவனம் பற்றி சொல்லுங்கன்னு கேட்டதற்கு, ரொம்ப நல்லபடியா போயிட்டு இருக்கு. வசந்த் டிவியில் கலர்ஃபுல்லான பாடல்களை கொண்ட தேனருவி என்ற வீக்கெண்ட் ஸ்பெஷல் சனி மற்றும் ஞாயிறு காலை 8 முதல் 9:30 வரை ஒளிபரப்பாகிறது. அன்று இரவு 10 முதல் 11 வரை பிளாக் அண்ட் ஒயிட் பாடல்களும் ஒளிபரப்பாகிறது. இந்த நிகழ்ச்சிக்கான தொகுப்பாளர் மற்றும் புரொடியூசர் நான் தான். அடுத்து கடந்த 5 முதல் மணி 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 என்ற கேம் ஷோ ஒளிபரப்பாகிறது. இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு 1,00,000 ரூபாய் பரிசு வழங்கப்படுகிறது. 14 வருட அனுபவத்தில் மீடியா துறை எப்படி இருப்பதாக நினைக்கிறீர்கள் என கேட்டதற்கு, ஸ்கூல் படிக்கும் போதே மீடியாவுக்கு வந்துவிட்டேன். 2005 நடிக்க வந்துவிட்டேன். நிறைய மேடு பள்ளங்களை தாண்டி வந்தாச்சு. ஆரம்ப காலங்களில் இருந்த சுதந்திரம் இப்போது இல்லை என்று நினைக்கிறேன். எந்த பர்சனல் விஷயங்களையும் வெளியில் சொல்ல பயமா இருக்கிறது. அது எப்படி எந்த விதமாக மாறுமோ என்ற பயம் இருக்கிறது. அதனாலேயே என் குடும்ப விஷயங்களை வெளியில் பகிர பயப்படுகிறேன். டாப் ஹீரோக்களின் படங்களில் நடித்திருக்கிறீர்கள், அந்த அனுபவம் பத்தி சொல்லுங்கன்னு கேட்டதற்கு, நான் முதலில் நடித்த படம் சரவணா. அவ்வளவு வேகமாக நடித்து முடித்து கொடுப்பார் சிம்பு. தனுஷ் நேச்சுரலான நடிகர், அவர் நடிக்கிறதே தெரியாது. விஜயகாந்த் சார் அவ்வளவு கேரிங் ஆன ஆள். அர்ஜுன் படத்தில் நடிக்கும் போது ரொம்பவே வசதியாக உணர்ந்திருக்கிறேன். சுந்தர் சி சார் பற்றி சொல்லவே வேண்டாம். ஷூட்டிங் போற மாதிரியே இருக்காது, பிக்னிக் போற மாதிரி இருக்கும் என்கிறார் அகிலா. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.